பாபா ரீ ரிலீஸ்னு அறிவித்ததுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு நமக்கு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு வீடியோ காட்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் பாபா படத்திற்கு மீண்டும் ரீ ரெக்கார்டிங் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அதாவது பாபா படத்திற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் டப்பிங் பேசிய காட்சியை பார்த்தோம். இப்போ மீண்டும் பின்னணி இசை கோர்க்கும் அந்த காட்சிகளையும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த படத்தினுடைய எடிட்டிங், 3 மணி நேர படத்தை 2.5 மணி நேரமாக மாற்றிருக்காங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுகள் பாபா ரீ ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மலேசியா, அமெரிக்கா, கனடா, ஃப்ரான்ஸ்னு இந்த படத்தை திரையிடுவதற்காக ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் விநியோகஸ்தர்கள் ஆர்வமாக வந்த வண்ணம் இருக்கும் அந்த காட்சியும் பார்க்குறோம். அதேமாரி தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்தெல்லாம் பாபா படம் ரீ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற உற்சாகத்தில் ரசிகர்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகின் பல்வேறு பகுதிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில், அதாவது இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள், பெங்களூரு, கேரளா, நார்த் இந்தியா, அந்த மாதிரி அங்கேருந்தும் பாபா படுத்துறாங்க ரீ ரிலீஸ் பண்ணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று எல்லா திரையரங்குகளும் கோலாகலமாக இருக்கணும். ஏன்னா பாபாவின் அதிசயம், அதுலேயே ஒரு லைன் வரும், அதிசயம் இது, அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம் அப்படின்னு சொன்னது போலவே 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு படம் ரீ ரிலீஸ் ஆகும்பொழுது உலகம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பாபாஜியின் அருள் எந்த அளவு இருக்குங்கிறத நீங்களால புரிஞ்சிக்க முடியும். யாரெல்லாம் FDFS ரீ ரிலீஸ் பாபாவுக்கு காத்திருக்கீங்க?